ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரர் தற்போது பதவி வகிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரான ரவிசாஸ்திரி அவர்களுடைய பதவிக்காலம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கு. இந்த உலகக்கோப்பைக்கான அரையிறுதி போட்டியில இந்திய அணி தோத்ததன் மூலமா அவருடைய பதவிக்காலத்தை நீட்டிக்க முடியாது அப்படின்னு பிசிசிஐ வந்து சொல்லிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பிசிசிஐ அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி, இந்திய அணி 2011 கோப்பையை கைப்பற்றும் போது தலைமை பயிற்சியாளராக இருந்த கேரி கிறிஸ்டியன், இது போல பல முக்கியமான ஜாம்பவான்கள் வந்து இந்த தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பிசிசிஐ வந்து தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரரான ஸ்டீஃபன் பிளமிங் வந்து இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு தற்போது விண்ணப்பிச்சிருக்காரு. இவருடைய தலைமையில பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே அணி பல போட்டிகளில் வெற்றிகளையும் குவிச்சிருக்காரு. இவரும் ஒரு சிறப்பான வீரர். பிசிசிஐ தெரிவிக்கும் தகவலின்படி பாத்தீங்கன்னா, இந்தியர் அல்லாத ஒருவரே தற்போது இந்தியாவுக்கு தலைமை பயிற்சியாளர் பதவி வகிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதன் காரணத்தினால தற்போது ஸ்டீஃபன் பிளமிங்க இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியை வகிக்க போறாரு அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கு. இந்த பதவியை எந்த ஒரு வீரரிடம் கொடுத்தால் கரெக்டா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.